தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நாம் எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். அந்த படங்களுடைய கிளைமேக்ஸ் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான கிளைமேக்ஸை வச்சு ஆடியன்ஸை திருப்தியாக அனுப்புறது வழக்கம். ஆனால் சில படங்கள் அப்படி இருக்கிறது. நாம் ஒன்று எதிர்பார்ப்போம், அந்த எதிர்பார்ப்புகளை தகர்த்தெறியும் விதமாக படங்களை எடுத்திருப்பாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் இருக்கிற சோகமான படங்களையும் நாம் நினச்சி கூட பார்க்காத சோகமான கிளைமேக்ஸ்கள் கொண்ட தமிழ் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது படம் வேணும்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நம்ம ஆண்டவர் நடித்த மூன்றாம் திரை. 1982 வெளிவந்த இந்த படத்தை எந்த 90s கிட்ஸும் மறக்க வாய்ப்பே இல்லை. இப்போது இந்த படத்துடைய கதையை பார்ப்போம். சென்னையில் பணக்கார வீட்டு பொண்ணான ஸ்ரீதேவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு பழசு மொத்தமாக மறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் மனநிலை சரியில்லாத ஒருத்தராகவும் மாறிடுவாங்க. அங்கே நடக்கிற சில சம்பவங்களில் தெரியாதனமாக ஒரு விதை மாதுவாக மாற்றப்படுவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த இடத்துக்கு வர்ற கமல். ஸ்ரீதேவியோட பிரச்சனையை புரிஞ்சு அவங்கள தான் சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவார், அதாவது ஊட்டி கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போய் தன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி ஸ்ரீதேவியை பார்த்துப்பார். பேரலாக ஸ்ரீதேவியோட அப்பா அம்மா அவங்கள தேடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற ஸ்ரீதேவிக்கு அவங்களுக்கு பதசி எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பிரச்சனை என்னென்னா சமீபத்தில் நடந்ததை மொத்தமாக மறந்துடுவாங்க. கடைசியில் ஸ்ரீதேவியோட அப்பா அம்மா அவங்க கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போது கமல் ஸ்ரீதேவியை பார்க்க வருவார். ஆனால் ஸ்ரீதேவிக்கு கமலை யாருன்னே தெரியாமல் போயிடும். ரயில் போகிற அந்த பாதையில் கமல் கண் கலங்கி பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த படத்தில் சீனுன்ற கேரக்டரை நடித்ததுக்காக கமல் நேஷ்னல் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம், இந்த படத்துடைய கிளைமேக்ஸை ஸ்ரீதேவியோட மனநிலை சரியாயிரும். ஆனால் கமல் ஸ்ரீதேவியோட பிரிவை தாங்க முடியாமல் அவர் ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தராகவே மாறிடுவார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாலாவுடைய முதல் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் சேது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் அது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படத்தை தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சேது படத்துடைய கதை என்னென்னா, ஹீரோ ஒரு வயலண்ட்டான காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் ஐயர் வீட்டு சேர்ந்த ஹீரோயினை லவ் பண்ணுவார். ஹீரோயின் கிட்டேயும் ரொம்ப முரட்டுத்தனமாகவே நடந்துப்பார். அதனாலேயே விருப்பம் இருந்தாலும் ஹீரோயின் அதை ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஊரில் ஒரு விபச்சார விடுதி ஒன்று இருக்கும். அதை ஹீரோ அடித்து நொறுக்கிடுவார். இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் தூக்கிட்டு வந்து லவ்வை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் ஒத்துப்பாங்க. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற ஹீரோவை அந்த விபச்சார விடுதியை நடத்தின ஆளுங்க போட்டு அடி அடின்னு அடித்து புரட்டி போட்டுருவாங்க. பத்தாத குறைக்கு அவருடைய தலையை ஒரு பெரிய பாறையில் மோதிடுவாங்க. இதன் விளைவாக அவர் பைத்தியமாகிடுவார். அவருக்கு சரியாகணும்னு அவரை ஏர்வாடியில் ஒரு மென்டல் ஆசேதம்னு சேர்த்துருவாங்க. அவருக்கு எப்போ சரியாகும்னு தெரியாது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவரை சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேப்பில் ஹீரோவுக்கு பைத்தியம் தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய வாட்டி அதை சொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. ஹீரோயின் கூட அவங்கள பார்க்க வருவாங்க. அப்போது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சும் பேச முடியாமல் போயிடும். கடைசியில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி போகும். ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னாலும் அந்த அசைதம்லேருந்து தப்பிச்சு அவர் வீட்டுக்கு கூட போகாமல் நேராக ஹீரோயினை தான் பார்க்க வருவார். வாசலில் கல்யாண தோரணும், பேக்ரவுண்டில் கெட்டி மேல சத்தங்கள் தான் கேட்கும். படம் பார்க்குற நமக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிடக்கூடாதுன்னு கடவுளை கூட வேண்டுவோம். ஆனால் அடுத்து வர்ற சீனை பார்த்தீங்கன்னா இதுக்கு கல்யாணமே நடந்திருக்கதான்னு தோணும். அப்படி ஒரு கிளைமேக்ஸை வச்சு இந்த படத்தை முடிப்பாங்க. சேது படத்தை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த படத்துடைய தாக்கம் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு வாரமாவது இருக்கும். சேது எங்களுக்கு பர்சனலாக ரொம்பவும் ஃபேவரட்டான படம். இந்த படத்தை பற்றி நிறைய வெளியே தெரியாத விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கும். Thank you.
2004 பாலாஜி சக்திவே ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த காதல் பரத்தோடைய கெரியர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோடைய கதை என்னென்னா, பரத் ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருப்பாரு. அவர் பணக்கார வீட்டு பொண்ணை சேர்ந்த ஹீரோயினை லவ் பண்ணுவார். ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அப்போது அவங்கள தேடி வந்து ஹீரோயினை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோவை ஒரு பெரிய ஃபென்சிங் கல்ல அவர் தலையில போட்டு பைத்தியமாக்கிடுவாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ், ஹீரோ பைத்தியமாக ரோடு ரோடாக சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இப்படி ஒரு ட்ராஜடியான கிளைமேக்ஸை வச்சு இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படத்தில் வர்ற பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், பரத்தோடைய யதார்த்தமான நடிப்பு, இந்த கதைக்களத்துக்குள்ளேயே நம்மளை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணி படம் முடிகிறப்போ ஒரு அழுத்தமான கிளைமேக்ஸை வச்சு முடிக்கிற மாதிரி தான் நமக்கும் தோணும். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது 2003 எஸ்பி ஜனநாதன் இயக்குன இயற்கை. இந்த படத்தோடைய கதை என்ன, ஷாம் ஒரு கப்பலோடைய செய்தராக இருப்பார். அவர் ஹீரோயினை லவ் பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் கிட்ட அவருடைய காதலை சொல்ல போகிறப்போ ஹீரோயின் தங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் நேவி ஷிப்போடைய கேப்டனான அருண் விஜயை லவ் பண்ணுவாங்க. அருண் விஜய் ஒரு வேலையாக கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்கு சண்டை போட போயிடுவார். ஹீரோயின் கிட்ட ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போவார். இந்த விஷயம் ஷாமுக்கு தெரிஞ்சு ஒன் சைடாகவே லவ் பண்ணுவார். அருண் விஜய் சொன்ன டைமுக்கு வர முடியாமல் போயிடும். ஹீரோயின் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாறி ஷாமுடைய லவ்வுக்கு ஓகே சொல்கிற மாதிரி போயிடுவாங்க. கிளைமேக்ஸில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் ஊரே சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஷாம் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு அவர் லவ்வை சொல்ல போவார். ஹீரோயினும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஷாமுக்கு முன்னாடியே யாரோ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஷாமுக்கும் சரி, படம் பார்க்குற நமக்கும் சரி, யாருடா அதுன்னு பார்த்தா அருண் விஜய் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் அருண் விஜயோட லவ்வை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏமாற்றத்தோட அவர் மனசில் இருக்கிற காதலை தனக்குதையே புதைச்சிட்டு வெறும் எக்ஸ்பிரஷன்ஸாதையே நம்மளை கண் கலங்க வச்சுருப்பாங்க. நாம அடுத்து பார்க்க போறது செல்வராகவனுடைய இயக்கத்தில் வெளிவந்த 7G ரெயின்போ காலனி. இந்த படத்துடைய கதை என்னன்னா, வேதை வெட்டியே இல்லாத படத்துடைய ஹீரோ, அவர் தங்கியிருக்கிற அபார்ட்மெண்ட்ல புதுசா வர்ற பஞ்சாபி ஃபேமிலி, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஹீரோயின். முதல்ல மோதல ஆரம்பித்தாலும் போக போக காதல முடியும். ஆனால் சேர மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. செத்து போனாலும் ஹீரோயின் உயிரோடு தான் இருக்கிற மாதிரி அவரே கற்பனை பண்ணி அந்த கற்பனையோடவே வாழ ஆரம்பிச்சிருவார். இது எல்லாத்தையும் விட இந்த படத்தில் அப்பா பையனோட பாசப்பிணைப்பை ஒரு சீனில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த சீனை பார்க்கும்போது நம்மளாலே நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உண்மையாகவே அப்பா பையனுடைய பாசப்பிணைப்பை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவும் போக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பலமாக யுவன் சங்கர் ராஜாவோடைய மியூசிக்கும் இருக்கும். இனியாவது கேட்பான், ஏன் உன் பையன் தண்டமாக இருக்கான்னு. சரி, நீங்கள் தூங்க. எப்படி தூங்குறதா? என் பையன் ஹீரோ ஹோண்டாவில் வேலை பார்க்குறான். கார்த்தி முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம் பருத்தி வீரன். முதல் படமாக இதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கார்த்தியோடைய நடிப்பு இருந்துச்சு. இந்த படத்தோடைய கதை என்னென்னா, ஊருக்குள்ள சண்டிகர்த்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஹீரோ, அவனை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்கிற ஹீரோயின். இந்த காதலுக்கு ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டார். கடைசியில் ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுவார். வெளியே பெரிய கலவரமே நடக்கும். ஹீரோயினை ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்து பார்ப்பாரு. அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான விஷயம் நடந்துடும். அது வரைக்கும் அவ்வளோ ஜாதியாக போன ஒரு படம் எல்லாரையும் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒரு ட்ராஜடியான முடிவில் போய் முடியும். நாம் அடுத்து பார்க்க போகிறது பாலாவுடைய கைவண்ணத்தில் 2013 வந்த பரதேசி. பாலா படங்கள்னு வர்றப்போ அதில் சோகத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதுலேயும் அவரோட ஸ்டைல் படத்தில் வர்ற முக்கியமான கதாபாத்திரங்களையே கொண்டுருவார். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எரியும் பனிக்காடுங்கிற நாவலை தழுவி இவர் எடுத்த பரதேசி எல்லாரையும் கண் கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். பரதேசி படத்துடைய கதை என்னென்னா, வருமானம் இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கிற கிராம மக்கள் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் டிஎஸ்டேட்டுக்கு கான்ட்ராக்டுக்கு வேலை செய்ய போவாங்க. அங்கே இவங்களை ஏமாற்றி கொத்தடிமைகள் ஆக்கி கொடுமைப்படுத்துவாங்க. ஊர் விட்டு ஊர் பரதேசம் போனவங்க சொந்த ஊருக்கு போனாங்களா, என்னென்ன இன்னல்களுக்கு ஆளானாங்கங்கிறது தான் பரதேசி படத்துடைய மொத்த கதையை.
ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே தடகிதா அந்த கதாபாத்திரங்களை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு உண்மையாகவே இந்த கதாபாத்திரங்கள் இருந்தாங்கன்ற ஒரு பரிதாபத்தை நம்ம மேலே ஏற்படுத்துவார். அதுதான் இந்த படத்தோடைய சிறப்புன்னு கூட சொல்லலாம். பாதாவுடைய சிறப்பான படங்களில் இதுவும் ஒன்று. ரெண்டாயிரத்தி 2011 டைரக்டர் ஏது விஜயோட இயக்கத்தில் வெளிவந்த தெய்வ திருமகள் இப்போ வரைக்கும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பார்த்து ஃபீல் பண்ணாத ஆளுங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய கதை என்னென்னா, மனவளர்ச்சி இல்லாத கதாநாயகன் அவர் பொண்ணை அவ்வளோ அரவணைப்பாக பார்த்துப்பாரு, ஆனால் அந்த குழந்தையோட அம்மா ஹீரோவை அவங்க அப்பா சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதனால் ஹீரோ கிட்டே இருந்து அவர் பொண்ணை பிரிச்சுருவாங்க. மனவளர்ச்சி இல்லாத ஹீரோ அவர் பொண்ணு கூட சேர்ந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. நிறைய விருதுகள் வாரி குவிக்க வேண்டிய இந்த படம் ஆடியன்ஸோட அங்கீகாரத்தோடு மட்டும் தப்பிச்சுது. இதுக்கு முக்கிய காரணம் ஐஎம் சாம்ங்கிற இங்கிலீஷ் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு டைரக்டர் ஏ. விஜய் எல்லா வருஷமும் ஜனவரி மாதம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பொங்கல் விடுமுறை தான். ஆனால் பொங்கல் அன்னைக்கு நம்மதே அறியாமல் இந்த பாட்டை நிறைய ஸ்டேட்டஸ்லையோ இல்லை வேறு நிறைய இடங்களையோ கண்டிப்பாக கேட்டிருப்போம். அப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி சந்தோஷமாக ஆரம்பிக்கிற இந்த பாட்டுக்கு அப்புறம் முதுநீத சோகத்தோட இன்னும் சொல்லப்போனால் பார்க்குறவங்கள உச்சகட்ட அழுத்தத்துக்கு கொண்டு போகிற படம் தான் மகாநதி. நீங்கள் ஒரு சினிமா ரசிகனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த படத்துடைய கதை என்னென்னா, அப்பாவியாக இருக்கிற ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ணி சென்னையில் ஒரு சிட் ஃபண்டை ஓப்பன் பண்ண வச்சு அவரை ஏமாத்திடுவாங்க. இதனால் அவருடைய பையனையும் பொண்ணையும் பிரிஞ்சிருவார். கடைசியில் அவங்கள கண்டுபிடிச்சாராங்கிறது தான் இந்த மகாநதி படத்துடைய மொத்த கதையை. அது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு கதையாகவும் உச்சகட்ட சோகத்தையும் இந்த படம் கொடுக்கும். எந்த ஒரு அப்பாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு படம் பார்க்குற எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் அப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கும். இந்த காட்சிகளுக்கு இன்னும் உயிர் கூட்டும் விதமாக கமல்ஹாசனுடைய நடிப்பு அவ்வளோ தத்ரூபமாகவும், நிஜமாகவே இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை கண்ணில் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கமல் கொடுத்துருப்பாரு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வெறும் ஒரு சில படங்கள் தான். இதில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.